ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விக்ஃபி ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:45 ஆகுது. நான் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதுதான் என்னோடய பூஜை ரூம். மீனாட்சி, கோமாதா, பெருமாள் எல்லா சாமியுமே இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக இது வந்து கிருஷ்ணன், நான் கிருஷ்ணன் ஜெயந்தி கம்பல்சரி கும்பிடுவேன். ஸோ அதனால் கிருஷ்ணன் பொம்மை கொஞ்சம் ஒரு 2-3 இருக்கும். இது முருகர். இந்த கொடை வந்து விநாயகர் சதுர்த்திக்காக கும்பிடும்போது வாங்கினது. இதுதான் பாருங்கள் ஆஞ்சநேயர். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படம். எனக்கு என் பையன் இருக்கான்னு சொன்னேன் இல்லையா, என் பையன் பிறந்து கொஞ்சம் சீரியஸாக ஆகிட்டான் ஹாஸ்பிட்டலில். அப்போது ரொம்ப அழுது என் குழந்தை எனக்கு காப்பாற்றி கொடுன்னு சொல்லிட்டு இந்த ஆஞ்சநேயர் தான் நான் கும்பிட்டேன். என் பையனுக்கு இப்போ 10 வருஷமாகுது. 10 வருஷமாக இது என் கூடவே இருக்குது. ரொம்ப சக்தி இரு, நான் மன உருகி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். ஸோ அதனால் ஆஞ்சநேயர் ஃபோட்டோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லா இதுலேயுமே நான் குபேரன் விளக்கு ஏற்றுவேன். குபேரன் பார்த்திங்கன்னா இங்கே க்ரீன் கலரில் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? இது அடியில் வந்து 50 ரூபா காயின் வச்சுருக்கேங்க. அப்படி வச்சா கொஞ்சம் விசேஷம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து இந்த தேங்காய் வந்து ஓம் சக்திக்கு நான் மாலை போடுறது பாருங்கள். படுத்து மேலே மாலை வச்சுருக்கேன் பாருங்கள். அப்போது அங்கே ஓம் சக்தி கோவிலில் வாங்கினது ஓம் சக்தி பாடம். இது பார்த்தீங்கன்னா மிரர், கண்டிப்பாக கண்ணாடி பூஜை ரூமில் இருக்கணும். பூஜை ரூமில் கண்ணாடி பார்த்து சாமி கும்பிட்றது விசேஷம். இதுவும் இந்த சிலையும் ஓம் சக்தி கோவிலில் தான் வாங்கினது. இதுவும் ஒரு செட்டு பார்த்திங்க அப்படின்னா சாய்பாபா, சாய்பாபாவுக்கு தனியாக நான் விளக்கேற்றிருக்கேன், ஓம் சக்திக்கு தனியாக விளக்கேற்றிருக்கேன். இங்கே பதி விளக்கு, பெரிய விளக்கு நான் ஏற்றிருக்கேன். இதுதான் என்னோடய சின்ன பூஜை ரூம். இது வந்து கிச்சனுக்குள்ளே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு, வாழைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன், கேபேஜ் பொரியல் பண்ணியிருக்கேன், சுண்டல் அவிச்சிருக்கேன். ஏன்னா சுண்டல் மோஸ்ட்லி பொங்கலுக்கு செய்ய மாட்டாங்க, என் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கன்றதுனால பொங்கல் சுண்டல் செஞ்சு இலையில போட்டிருக்கேன். சாதம், எல்லா காய்களும் நம்ம வச்சு சாமி கும்பிடணும் இல்லையா, அந்த காய் எல்லாமே போட்டு சாம்பார் வச்சுருக்கேன், வடை பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க பொங்கல். மஞ்சள் கட்டி பொங்கல் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய பூஜை ரூமோட ஃபுல் வியூ. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.